Hi friends, so இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் அண்ட் அன் ஃபர்ஸ்ட் ரியல்மி உடைய ஒரு பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ அதோடைய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல்மி உடைய பட்ஸ் ஹெட்செட், வயர் ஹெட்செட் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ரியல்மி உடைய அஃபிஷியல் ஸ்டோரில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன், வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லையும் ஆர்டர் பண்ணல. ஸோ மற்ற பிளாட்ஃபார்மில் ரியல்மி உடைய ப்ரைஸை விட இதில் ரொம்ப சீப்பாக போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரியல்மியுடைய காயின்ஸை நான் டிஸ்கவுண்ட் பண்ணல, வெறும் 8 ரூபா தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. டிஸ்கவுண்ட் போக எனக்கு வந்து 591 ரூபா வந்துருந்துச்சு. 599 கொடுத்தாங்க, நம்ம 600 ரூபா தான் பே பண்ணுவோம். ஸோ அதில் 8 ரூபா டிஸ்கவுண்ட் போக 591 வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் ரியல்மி பட்ஸ் ஹெட்செட் இருக்குது, வயர் ஹெட்செட். ஸோ இதைத்தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ண கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் இன்வாய்ஸ். இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 500+ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 591 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மொபைல் எடுக்கிறதுனால எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில, எடிட்டிங்கில் பார்த்துக்கோம். ஸோ ஃபைனலி we got the original Realme Buds 2 headset. Okay, so இதில் வந்து ஹெட்செட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 11.2 mm பேஸ், பூஸ்ட் டிரைவர், பில்ட் இன் மேக்னட். ஓகே, நான் ஆக்சுவலாக ரியல்மி 6 ப்ரோ மொபைல் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஹெட்செட் கிடைக்கல. ஓகே, மற்ற ஹெட்செட் ட்ரை பண்ணேன். ஓகே, அஃபிஷியலாக ஒரிஜினல் ஹெட்செட் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரில, அதனால் ஒரிஜினல் ஹெட்செட்டையே வாங்கி ட்ரை பண்ணிடுவோம். மற்ற ஹெட்செட் அந்தளவுக்கு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல. இப்போது கிடச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய லுக்கே வேற லெவலுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் மெயினாக வந்து ரியல்மி ஹெட்செட் ஒரிஜினல் வாங்கினதுக்கு காரணம், ஸோ மற்ற ஹெட்செட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒன் சைடு மெய்க்கு ப்ளஸ்ஸு வால்யூம் அப்பு டவுனு கிடைக்கல. ஸோ இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லேயே வந்துடும், மற்றதுலாம் அந்த ரெண்டு ஒயர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்படி கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த ஹெட்செட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் ஒயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நைலான் மாதிரி, நைலானில் செஞ்ச மாதிரி, அதாவது க்ளோத்து ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த ஹெட்செட்டில் வந்து வேறு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட்டில் வந்து இது ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக இல்லை, உங்களுக்கு தெரியுதா, ஸ்ட்ரைட்டாக இல்லை. இது வந்து நம்ம கரெக்டாக காதுக்குள்ள வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஸோ ரெட்மி கூட இந்த மாதிரி ஹெட்செட் போடுறாங்க, பெண்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக காதில் ஃபிட் ஆகும், நீங்கள் வந்து அதை லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக போய் உங்கள் காதில் வந்து உட்காரும்.
இப்போ இதில் வந்து இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளூடூத் ஹெட்செட்டில் கொடுக்குற மாதிரியே மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க, இதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். இன்னொன்று, இன்னும் நம்ம மொபைல்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஹெட்செட் கொடுக்காதது ஒரு பெரிய மைனஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மொபைல்களில் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஹெட்செட்டுக்காகவே ஃபோனு சேல்ஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ ரொம்ப காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக பிராண்ட்ஸ்லாம் வந்து ஹெட்செட் கொடுக்குறதில்ல. ஸோ அந்த ஹெட்செட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் சைடு ரைட்டோ லெஃப்ட்டோ மேக்ஸிமம் ரைட் சைடு தான் கொடுப்பாங்க. இந்த வால்யூம் கீ கொடுப்பாங்க, வால்யூம் கீ அல்லது மைக் அண்ட் கால் அட்டன் பண்ணுற கீ கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் ப்ளஸ், வால்யூம் மைனஸ் அண்ட் கால் அட்டன் பண்ணுறது. ஸோ இதை வந்து நீங்கள் சாங் கேட்குறீங்க அல்லது கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை ஒரு தடவை இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் ப்ளே ஆகும். ஸோ இதை வந்து டபுள் ப்ரெஸ், உடனே ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாங்க்கு மாறிக்கிறோம். இதை வந்து வால்யூம் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக தான் ரொம்ப லோவாக இருக்குது, அப்போ தான் ஹெட்செட்டை போடுறீங்க, போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாதி லெவல் மினிமம் லெவல் வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கிறீங்க அல்லது ஃபோனை பார்க்கல ஓப்பன் பண்ணாமல் இதிலே கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேங்க வால்யூம் மினிமம். ஏன்னா நீங்கள் அப் பண்ணப்போது அது கேட்கும் மேக்ஸிமம் போவான்னு, நீங்கள் ஃபோனில் அலோவ் கொடுத்தா தான் அது மேக்ஸிமம் போகும். ஸோ மேக்ஸிமம் ஃபுல்லாக வச்சிங்கன்னா அது ஃபீலிங்கே வேறு லெவலாக இருக்கும். ஸோ இருக்கீங்களா, ஸோ ஃபுல்லாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வச்சு பாருங்கள். முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வச்சு கேட்காம ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் குறைச்சி வச்சு கேட்குறது நல்லது. ஏன்னா அதுலேயே சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் இது வால்யூம் டவுனு, ஸோ ரெண்டுக்கும் வேறு பர்பஸ் கிடையாது, வால்யூம் அப் டவுன் மட்டும்தான். ஸோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது காலுக்கு. இன்னொன்று வந்து சாங்கை வந்து ஒரு தடவை அமுக்கணும்னா பவுஸ் ஆகும், இன்னொரு தடவை ரிப்பீட்டடாக ரெண்டு தடவை அமுக்கணும்னா நெக்ஸ்ட்டு சாங் படிக்கும், ஒரு தடவை அமுக்கணும்னா பவுஸ் ஆன சாங்கு ரீசம் ஆகி ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். பட் இது ரெண்டுமே வந்து வயர் தான். ஸோ ஃபுல்லாக அதாவது இந்த ரெண்டு வயரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து அது வரைக்கும் உங்களுக்கு வயரில் கொடுத்துருக்காங்க. வயர் வந்து மற்ற ஹெட்செட் மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே அந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ கையில் பிடிக்க போகும்போது அது தெரியுது. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாயிண்டிங்லேருந்து ஃபுல்லாக நைலான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த நைலான் கோட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜாயிண்டிங் இந்த ஜாக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பெண்ட் பண்ண போகும்போது கேபிள் வந்து ரப்பரில் இருக்கிறதுனால சீக்கிரம் அந்த வெயில் சூடு சரிதான் பாக்கெட்டில் மடக்கி வைப்போம், அதனால் வந்து கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் ஆகாது. அதை தவிர்த்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பெண்ட் ஆகிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரப்பர் மாதிரி. ஓகேங்களா, 3.5mm ஜாக்கில் வந்து சில்வர் கோட்டிங் தான் இருக்குது, சில இதில் வந்து காப்பர் கோட்டிங் கொடுப்பாங்க, இது சில்வர் கோட்டிங் தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரிஜினல் தான். ஸோ இதை தவிர்த்து ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இந்த டேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம இதை வந்து கேபிளை வந்து மடக்கி வைக்கிறோம், மடக்கி வைக்க போகும்போது இதை வந்து டேக் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவும் ஒரு நல்ல யூஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா. இந்த மாதிரி நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹெட்செட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காதுக்குள்ளே உட்காருது, பேஸ் எஃபெக்ட் ரொம்ப தாறுமாறாக இருக்குங்க. உண்மையிலேயே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எஃபெக்ட் தாறுமாறாக இருக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் வந்து வேறு எந்த பிராண்ட்ஸோ வந்து வாங்கி யூஸ் பண்ணாலும் ஸோ அந்த விலைக்கு பிராண்டுனா பிராண்டு தாங்க. ரியல்மியுடைய இந்த பட்ஸ் 2 ஹெட்செட்டு ரொம்பவே தார்மாராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்பி வாங்கலாம். ஸோ இதை வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். பட் செல்லர் வந்து ரியல்மியான்னு பார்த்து வாங்குங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து எனக்கு கன்ஃபார்மாக வந்து ரியல்மியோட தான் வேணும், ஸோ எனக்கு மற்ற பிளாட்ஃபார்மில் வாங்குறதுக்கு என்னைய மாதிரி உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரியல்மி ஸ்டோரில் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல்மி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டோரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறங்க.
கண்டிப்பாக இந்த விலைக்கு இது ஒர்த்து. பேஸ் எஃபெக்ட் தாறுமாறாக இருக்குது. நீங்கள் ரியல்மி அல்லது ஓப்போ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்போவில் கூட இந்த ஹெட்செட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான், பேர் தான் வித்தியாசம், பட் மொபைல் எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் அதில் போனீங்கன்னா ஆடியோ செட்டிங்கில் டோல்பி செட்டிங் இருக்கும். டோல்பி செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு சரௌண்டிங்கை வைங்க. சரௌண்டிங்னு வரும், இல்லை அப்படின்னா மூவி வரும். ஸோ ஓகேங்களா, ஸோ வைங்க. நீங்கள் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு பேஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எஃபெக்டை நான் வேறு எந்த மாடல்லையும் நான் யூஸ் அதாவது ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு உண்டான பலன் கிடச்சிருச்சு. தேங்க். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நம்பி வாங்கலாமா? 600 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த். நம்பி வாங்குங்க, சூப்பராக இருக்கும். ரியல்மி பட்ஸ் உடைய விவே அண்ட் அன்பாக்சிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மற்றபடி இந்த ப்ராடக்டை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த காதில் போட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறேன். டாட்டா, பை பை.